everyone, welcome. I'm Srika and welcome back to Tamil and Talks. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னுக்கு நான் வந்து ஒரு ஃபேக்ட் சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ வந்து நம்ம மலேசியால ஒரு ரோட்ல நடந்து போறோம் அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த ரோட்ல வந்து நம்ம ஒரு 10 பேரை சந்திக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த 10ல 3 பேரு ஓவர்வெயிட்டா இருப்பாங்க, 2 பேரு ஒபீஸா இருப்பாங்க. சோ நம்ம மலேசியால ஒரு 10 பேரை சந்திக்கிறோம்னா, 10ல 5 பேர் தான் வந்து அவங்க என்ன வெயிட்ல இருக்கணுமோ அந்த வெயிட்ல இருக்காங்க, மீதி இருக்கிற 5 பேர் வந்து ஒபீஸாவோ ஓவர்வெயிட்டாவோ தான் இருக்காங்க. சோ இந்த பிரச்சனையை வந்து ஸ்கூல் அதாவது பிரைமரி ஸ்கூல்ல இருந்தே வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து நம்ம அரசாங்கம் புதுசா வந்து 5 to 19 சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டாந்துருக்காங்க ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ். சோ இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. இப்ப வந்து ஒருத்தவங்க அவங்களோட வெயிட் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா, அவங்க வந்து ஓவர் வெயிட்டா இருக்காங்களா ஒபீஸா இருக்காங்களா அப்படிங்கறது வந்து நம்ம எதை வச்சு பார்ப்போம்னா, பிஎம்ஐ அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ். அது வந்து கரெக்டா ஒருத்தவங்களோட ஹைட் வெயிட்டை தான் வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறதுனால, அதை வச்சுதான் வந்து ஒருத்தவங்க எலும்பா இருக்காங்களா குண்டா இருக்காங்களா ஒபீஸா ஓவர் வெயிட்டா இல்லைன்னா அண்டர் வெயிட்டா அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரிதான் வந்து குழந்தைகளுக்குமே. சோ ஸ்கூல்ல 5 to 9 அஞ்சு வயசுல எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கூல் கிட்ஸ் கூட கிடையாது, அவங்க அப்படிதான் போக போறாங்க. சோ 5 to 9 வரைக்கும் குழந்தைங்களுக்கு வருஷத்துக்கு 2 அவங்களோட ஹைட் வெயிட் அதாவது பிஎம்ஐ வந்து கல்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம என்னது ஒரு கார்ட் மாதிரி வச்சு நம்ம வந்து ப்ரோக்ரஸ் பார்க்க போறோம் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான ஹேண்ட்புக் அதாவது இது வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற கைட் வந்து ஆல்ரெடி நம்ம போன வருஷமே வந்து செஞ்சிட்டோம். அதை வந்து எல்லா ஸ்கூல்ஸ் எல்லா கிண்டா கடனுக்குமே வந்து நம்ம கூட சீக்கிரத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். இது வந்து எல்லா ஸ்கூல்ஸ் எல்லா கிண்டா கடன் பிரைவேட் கவர்மெண்ட் எல்லாருக்குமே வந்து கம்பல்சரியா நம்ம வைக்கிறோம். இப்போ வந்து ஒரு அகாடமி ஆரம்பிச்சிருச்சு, அதாவது இந்த வருஷம் வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சு 3 மாசத்துல வந்து ஒரு வாட்டி டெஸ்டும், அந்த முதல் டெஸ்ட்ல இருந்து 5 அதாவது 8 மாசத்துல இன்னொரு டெஸ்டும் வந்து வைக்கப்படும். டெஸ்ட்னா ஹைட்டு வெயிட்டு அதெல்லாமே வந்து கால்குலேட் பண்றதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கப்படும். சோ அதை வச்சு நம்ம மாணவர்களோட பிஎம்ஐ வந்து மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திட்டத்தின் மூலமா வந்து மாணவர்களுக்குமே வந்து நம்ம வந்து நம்ம கரெக்டான வெயிட்ல இருக்கிறது கரெக்டான பிஎம்ஐல வச்சுக்கிறது வந்து எவ்வளவு முக்கியம், நம்ம நல்ல சாப்பாடுகள் சாப்பிடணும் நல்ல உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கறது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது மாணவர்களுக்கு புரியும், ஐ மீன் குழந்தைகளுக்கு புரியும். அட் த சேம் டைம் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா ஒரு ஃபேக்ட், அதாவது 10 to 5 வந்து ஓவெயிட் இல்லைனா ஒபீஸா இருக்காங்க மலேசியாலேனே, அந்த சிக்கலுமே வந்து ஃபியூச்சர்ல நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான பார்வையில வந்து இந்த திட்டம் அதாவது 5 to 9 அப்படிங்கிற திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. So that's all for today's video. இன்னைக்கு வீடியோல வந்து இந்த தகவலை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பிகாஸ் நான் வந்து இந்த தகவல் பார்த்தோன்னா கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன், என்னடா இது 6 குழந்தை 5 குழந்தைலாம் கரெக்டான வெயிட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியமா, மீன் குழந்தைங்க கொஞ்சம் அங்கங்க சதையும் கிரியமா இருந்ததுனா கியூட்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். பட் அந்த பிள்ளைங்களோட பிஎம்ஐ மெயின்டைன் பண்றதே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த திட்டம் செய்யறது வந்து நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். சோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. பை பை அண்ட் தேங்க்யூ.